Good morning students, I welcome you all to the science video section. Today, now we are going to see about 7th standard science subject, unit 5, reproduction and modification of the plant. Last video we saw about sexual reproduction, pots of flowers, types of flowers, flower to fruit epdi convert agudhu, pollination, fertilization, idhellam paathom. Okay, today now we are going to see about asexual reproduction. So what is asexual reproduction? Early we saw that plant reproduce not only from seeds but by other process as well as seeds lendu mattum or new plant varla other parts lendu innor new plant varudhu appdin paathom. The production of new plant without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. Without seed that means male and female part illama reproduction nadakkirathu. Okay, pollination and fertilization is known as asexual reproduction. Let us know that types of asexual reproduction. Four types irukku. First one is vegetative propagation, second budding, third fermentation, spore formation. Okay, first let us see vegetative propagation. In potato, shoot arise from ice, sugarcane, yam. I and then shoot means dotted irukum potato la pathina dotted black irukum. Okay, from ice adu vandu ice pot nu solvanga. Sugarcane, yam are also grown like this. Indha maari dhaan grow aagum. Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate the plant, new plant produce ஆகுது. இது இது ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, ஸோ ஷால் வி டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒன். ஸோ வாட் இஸ் எ வெஜிடேட்டிவ்? வெஜிடேட்டிவ் பார்ட் இஸ் எ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம்லேருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஸோ பொட்டேட்டோவில் இருக்கும், சுகர் கேனில் பார்த்திங்கன்னா அந்த கணு கணுக்கு இருக்கும், யாம் சேனைக்கிழங்கு சொல்லுவாங்க அதுலேயும் இருக்கும். சீசர் பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த ஐஸ் பாட்டுக்கிட்ட என்ன ஆகுது, ஒரு நியூ பிளான்ட். இது வந்து இப்போ கட் பண்ணி ஐஸ் பட் இருக்குல்ல, இந்த பட்டை கட் பண்ணி கல்டிவேட் பண்ணோன்னா ஒரு நியூ பிளான்ட் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதேமாரி தான் யாமுக்கு இருக்கும், சுகர்கான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கணு கணுக்கு இருக்கும், அதை கட் பண்ணி வச்சாலும் இன்னொரு பிளான்ட் வரும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். நெக்ஸ்ட் லெட் அஸ் சீ பட்டிங். Budding means when we go to a bakery we see so many types of cake and breads. Nariya types of cake breads alla paakranga. These are very soft in nature, romba soft ah idha irukku, fluffy ah. This is due to the presence of yeast. Alla enna present ah irukku, yeast present ah irukku. Yeast present ah alla adu enadhu romba soft nature irukku. Single yeast undergoes asymmetric division or asymmetric division. ஓகே, சிங்கிள் செல் தான், அது என்ன டபுள் டபுளாக டிவைட் ஆகுது. ஓகே, இட் ப்ரொடியூஸ் எ ஸ்மால் ப்ரோட்யூபரன்ஸ் விச் கிராஜுவலி க்ரோஸ் அண்டு டிடெக்சஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல். ஒரு பேரண்ட்ஸில் செல்லேருந்து அதோடய செல் வாலில் வந்து தனியாக ஒரு அந்த நியூக்ளியஸ் வந்து சீ த பிக்சர் ஈஸ்ட். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஏ திஸ் ஒன் இஸ் ஏ ஈஸ்ட் செல், திஸ் ஒன் பேரண்ட் செல்னு சொல்லுவாங்க. இதில் மிடில் என்ன இருக்குது, வாக்கோலுங்கிற பெருசாக ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்குது நெக்ஸ்ட். ஓகேவா, இது என்ன ஆகுதுன்னா பி பாருங்கள், நியூக்ளியஸ் மட்டும் தனியாக டூ பார்ட்டாக டிவைட் ஆகுது, செல் வால்லேருந்து தனியாக பிரியுது. ஓகேவா, பிரியுது. அது வந்து என்னன்னு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என்டர் கோயிங் பட்டுன்னு சொல்லுவோம். அந்த பட்டு தனியாக பிரியும், நியூக்ளியஸ் தனியாக கொஞ்சம் பிரியும். அது பிரிஞ்சோடனே அந்த இது தனியாக ஒரு நியூக்ளியஸ் அங்கே ஃபார்ம் ஆகி இந்த செல்வால் வந்து என்னாகும், க்ளோஸ் ஆகிடும் சீல. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் தனியாக ஒரு பட்டாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஈஸ்ட்டு இந்த மாதிரி தான் பட் பட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இது நல்ல மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு ஆனோடனே இந்த நியூக்ளியஸ் தனியாக டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பட் பட்டாக ஃபார்ம் ஆகி ஈஸ்ட் வந்து என்னாகும், ஒரு நியூ யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேரண்ட் செல்லேருந்து இன்னொன்று பட்டு பட்டாக உருவாகி பிரியும். ஓகேவா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பட்டிங், பட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து மோஸ்ட்லி ஈஸ்ட் வந்து கேக் அண்ட் ப்ரெட்டுக்கு பன்னுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சாஃப்ட்னஸ்க்காண்டி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட் லெட்டர்ஸி ஃபர்மெண்டேஷன். இன் எ பாண்ட் வி சி சோ மெனி அல்கே. அல்கேன மீன்ஸ் பாசிகள் இருக்கும்.
Spirochaera is a filamentous algae. When it's mature, the filament divided into spaces. Each filament or piece or a filament will grow into a new filament or individual. Likewise, Spirochaera produce so many young ones, and this process is known as a fermentation. For example, see the picture. This one is a Spirochaera. இது பாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் குட்டி குட்டியாக. இது என்னாகுனா ஒரு லென்த்தி ஸ்பைரோகைரா இருக்குல்ல, இது இங்கே இங்கே சப்போஸ் கட் ஆச்சுன்னா இது என்னாகும், ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது எங்கெங்கெங்கெல்லாம் கட் ஆகி இதாகுதோ அதெல்லாம் என்னாகும், அகெயின் ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃபர்மெண்டேஷன். ஸோ இந்த பட்டிங் ப்ராசஸ்ஸை ஒன்று சொல்ல மாதிரி, இந்த பட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம கெனாட் சி வித் நேக்கடை, நம்மளால் வெறும் மைக்ரோஸ்கோப்பாக இதுனா இது ரொம்ப மைக்ரோ இதில் தான் இது நடக்கும். ஸோ அதனால் நம்ம மைக்ரோஸ்கோப்பால் தான் இந்த ரியாக்ஷன் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்பைரோகைரா ஆல்சோ அப்படி தான். நெக்ஸ்ட் லெட்டர் சி, ஸ்போர் ஃபார்மேஷன். வாட் டு யூ மீன் பை அன்ஃபேவரபிள் கண்டிஷன்? அன்ஃபேவரபிள் கண்டிஷன் மீன்ஸ் நமக்கு எது சூழ்நிலை வந்து நமக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அதை என்னென்னு சொல்லுவோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவோம். Security of water, high temperature, nutrition deficiency in soil, etc. இது இதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இது ஏதாவது ஒன்று கம்மியானாலும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, ஆர் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். டியூரிங் திஸ் கண்டிஷன்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் லைக் அல்கே, ஃபங்கை, மோஸ் அண்ட் ஸ்போன்ஸ் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ட்ஸ். இது என்ன வந்து இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெமினேட் இன்டூ ஏ நியூ பிளான்ட் வென் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஸ்போர்ஸ் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ஆல்ரெடி யூ நோ தட் மஸ்ரூம். மஸ்ரூமில் வந்து இங்கே இருக்கும், கீழே வந்து ஸ்போர் இன் த கில்ஸ் ஆஃப் த மஸ்ரூம் ஹெல்ப் இன் த ரீப்ரொடியூஸ். கில்ஸ் இருக்குல்ல, அந்த அம்பர்லா மாதிரி இருக்குல்ல ஸ்ட்ரக்சர், அது கீழே கில்ஸ் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுதான் என்ன ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கில்ஸில் வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி டாட் டாட்டா. அது என்ன ஆகுனா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அது வந்து கீழே வந்து விழுந்து செட்டில் ஆயிரும். பட் வந்து அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது என்னாகும், அங்கேருந்து ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஏதாவது அதுக்கு வாட்டரோ ஹை டெம்பரேச்சரோ இல்லை நியூட்ரிஷன் அதுக்கு தேவையானது கிடைக்கலன்னா அது என்னாகும், இங்கே கில்ஸில் ஃபார்ம் ஆயிரும், ப்ளஸ் அது கீழே விழுந்து அப்படியே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அது ஃபேவரபிள் கண்டிஷன் அதுக்கு கிடைக்கிறப்ப அங்கேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்போர் ஃபார்மேஷன். ப்ரெட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரெட் மட்டில் வந்து டாட் டாட்டில் அது ஒரு பிளான்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வளரும், அதுதான் ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஏசெக்ஸுவல். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ஃபார்ஸ், கம்பேர் த கிவன் பிளான்ட் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர். கேரட் பிளான்ட்டு கிராஸ். ஸோ பிளான்ட்டோட பார்ட்லாம் எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் மேங்கோ இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லி ரிமூவ் ஏ ஃப்ரெஷ் கேரட் பிளான்ட் ஃப்ரம் த சாயில். சாயிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரிமூவ் பண்ண பிறகு அப்சர்வ் இட், லுக் அட் த பார்ட் வி யூஸ்வலி கன்சியூம் அஸ் கேரட் வெஜிடபிள். ஹவவர் இட் இஸ் நாட் ஏ அன்ரிப் ஃப்ரூட். ரிப்பிங் மீன்ஸ் பழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பழம் பழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அன்ரிப் மீன்ஸ் கேரட் இஸ் ஏ ஃப்ரூட், நோ அது வந்து ஃப்ரூட் கிடையாது. பட் இட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட். இது வந்து ஒரு டேப் ரூட்டு, கீழே இருக்க ரூட்டு தான் என்னது ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. வி கேன் சீ தட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் இஸ் ஸ்வான் மீன்ஸ் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. டாப்பில் எப்படி இருக்குது, கொஞ்சம் தடிமனாக விழுந்து இப்படி வரும் இல்லை, அப்படி தடிமனாக வந்து இந்த மாதிரி வரும் சேஃப். ஓகே, திஸ் ஒன் இஸ் எ கேரட். இது ஸோ இதுதான் ஸ்வான் சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஆஃப் த கேரட் பிளான்ட் த டாப் ரூட் ஹேஸ் ஏ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தன் த யூஸ்வல் பிளான்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரென்சியேட்டி மாடிஃபிகேஷன்லாம் இருக்கும். என்னென்னு பார்ப்போம். நார்மலி ஈச் பிளான்ட் ஆர்கன் ஆரிஜினல் எவால்வ்டு டு மீட் செர்டைன் நீட்ஸ் டு த பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் எவல்யூட் ப்ரைமர்லி டு அன்கர் த
plant and also absorb water and minerals nutrition from the soil. So root oda vela main vela enna nu paathina anchor anchor na hold panni and the plant vandu hold panni vechi anchor the plant and also absorb water and minerals absorb pandrathu soil la irundhu edha water and minerals nutrients from the soil. Leaves were adapted to optimize photosynthesis. Leaves oda function enna adu photosynthesis pandrathu. Stems evolved to reach out to the sunlight and also served to conduct water from roots to leaves. Stem oda work enna adu root to leaves idala enna adu water vandu conduct anga ரூட்டோட வேலை பார்த்தீங்கன்னா வாட்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ஓகேவா. ஹவர் இன் சர்டன் பிளான்ட் ஸ்பீசஸ் ஸ்பெசிஃபிக் பாட் ஹாவ் எவால்வ்ட் ஃபர்தர் இன் அன்யூஸ்வல் அண்ட் சர்ப்ரைசிங் வேஸ் டு மீட் சர்டன் அதர் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். இதெல்லாம் இல்லாமல் சில ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து அதர் கைண்ட் ஆஃப் வேலையும் செய்யுது. என்னென்னு பார்ப்போம். இன் சம் பிளான்ட் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் சேஞ்ச் தியர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு பர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுது. மாடிஃபிகேஷன் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் விஜுவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்யுது. திஸ் இஸ் நோன் அஸ் ஏ மாடிஃபிகேஷன். அந்த செய்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றி வேறு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் செஞ்சிச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி யூ நோ தட் ஹேங்கர் ஆஃப் த பிளான்ட் அண்டு ஸ்டோரேஜ் அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் சாயிலேருந்து அப்சர்வ் த ரூட்டோட வேலை. பட் ரூட் என்ன பண்ணுது, இங்கே ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற வேலையவே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் சொல்லலாம் ஓகே. திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ மாடிஃபிகேஷன். வாட் அப்பேர் அஸ் த லீஃப் ஆஃப் ஏ cacti are actually their stem and what appear to spine on them are actually leaf. ஒரு லீஃப் வந்து அதோட மாடிஃபிகேஷன் ஸ்பைன் மீன்ஸ் அந்த தான்ஸ் சொல்லுவோம்ல லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல முள், அந்த லீஃபே தன்னோட ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி மற்ற அனிமல்ஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கா அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி அது என்ன பண்ணுது, அந்த லீஃபே மாடிஃபை ஆகுது. என்னவா தான்ஸா அப்பா ஸ்பைன் சொல்லுவாங்க முள்ளு சொல்லுவாங்க, அது மாதிரி லீஃப் வந்து மாடிஃபிகேஷன் ஆகுது. இட் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன் டு ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேட்டன், அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. டு ரெசிடியூ டிரான்ஸ்பரேஷன் ஃபோட்டோசின்தசிஸ் இஸ் பர்ஃபார்ம்ட் பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ மாடிஃபிகேஷன். இன் திஸ் லெசன் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஃபஸ்ட் சீ த பிக்சர். பிளான்ட் மாடிஃபிகேஷன் ஓகே, த்ரீ வேஸில் பிளான்ட் மாடிஃபிகேஷன் ஆகுது. ஒன் ஃபஸ்ட் ஒன் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், செகண்ட் ஒன் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஸோ ஃபஸ்ட் யூ வில் சி அபவுட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ஆல்ரெடி யூ நோ தட் ரூட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. டு பர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் த ரூட் சேஞ்சஸ் தியர் சைஸ் அண்ட் ஷேப். சைஸ் அண்ட் ஷேப்பில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் சி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. எக்ஸாம்பிள் பீட்ரூட் ரூட் டேப் ரூட் வந்து என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு அதோட வேலை செய்யாமல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு வந்து இது செய்யுது ரூட் செய்யுது. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டு பேனியன் ட்ரீ. ஆலமரம் பார்த்துருப்பீங்க ரொம்ப பெருசாக இருக்கும், அதை வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது ரூட் மட்டும். அதனால் அந்த ரூட் என்ன ஆகுது, மாடிஃபிகேஷன் ஆகி மேலேருந்து விழுதா தொங்குது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ரூட் வந்து அதோட வேலை செய்யாமல் சப்போர்ட் பண்ணுது அந்த ட்ரீயவே என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அதான் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய செடி மேக்ரோவ் செடிஸ் தான் நிறைய செடியாக இருக்கும், ஈரப்போ தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து அதோட ரெஸ்பிரேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரூட்டால் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாததுனால ரூட் வந்து சைட் தனியாக சைடில் வந்து மேலே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணணும், கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது ரூட்டுக்கு வந்து என்ன பண்ணும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் அவிசினியா ட்ரீ வந்து இந்த ஒர்க்கை பண்ணுது ஓகேவா. இது எங்கே பார்க்கலாம்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்க காட்டு சைட்லலாம் இதை பார்க்கலாம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சக்கிங் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, கஸ்கூட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்கூட்டா இது என்ன பண்ணுன்னா அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், அது இன்னொரு பிளான்ட்டில் தான் அது வந்து என்ன பண்ணும் சேர்ந்து இருக்கும். ஸோ அது என்னென்னா அது பேலன்ஸ் கம்மி. ஸோ அதனால் இன்னொரு பிளான்ட்டில் சேர்ந்து அதோட
என்ன பண்ணும், சேஃபாக அந்த பிளான்ட்டில் உட்காந்து என்ன பண்ணும், ஃபோட்டோ சின்தஸ் எல்லா ஒர்க்கையும் பண்ணும். ஸோ அதோட ரூட் வந்து என்ன பண்ணுது, அதர் பிளான்ட்டோட மெர்ஜ் ஆயிடுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, இதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ரூட் வந்து எப்படி எப்படியெல்லாம் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட்டர்ஸி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம் வந்து என்னென்ன பண்ணுது, ஸ்டெம்மோட ஒர்க் என்ன, ஆல்ரெடி யூ நோ தட் வாட்டர் வந்து ரூட்லேருந்து லீஃப்க்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது. பட் இங்கே வந்து ஸ்டெம் மாடிஃபைட் ஃபார் storing the food materials and from vegetative propagations. Vegetative propagations means new plant produce பண்ணுறது, அது ஒரு பட்டுக்கு இதை வந்து கல்டிவேட் பண்ணி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் கேக்கஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அந்த இது பார்த்துருப்பீங்க, சைடில் இருந்திருக்கும் இது ஏரியல் மாடிஃபைடு. அதோட ஸ்டெம்மே என்ன ஆகுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, எல்லா வேலையும் அதுவே பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சகோனியா, இதோட ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதோட ஸ்டெம் வந்து என்ன பண்ணுது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, ரூட்டோட வேலையை அது பண்ணும் உள்ளே போய். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கள்ளக்கொசியாக கொடுத்துருக்கோம், சாரி கொலக்கொசியா. ஸோ இதெல்லாம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். நெக்ஸ்ட் லெட்டர் சி மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். லீஃப் என்னென்னலாம் மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேவா, லீவ்ஸோட வேலை ஃபோட்டோசிந்தஸ், மெயின்லி ஃபோட்டோசிந்தஸ். ஓகே, லீவ்ஸ் ஹாவ் சேஞ்சஸ் தெம் செல்ஸ் டு அடாப்ட் டு தியர் என்வரான்மெண்ட். என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓப்பன் டீயாக கொடுத்துருக்காங்க. அதோட லீவ்ஸ் வந்து என்ன மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, தான்ஸாக ஸ்பைன்ஸாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டென்ட்ரில்ஸ், ஆல்ரெடி யூ நோ தட் இப்போ பிட்டர் கார்ட் பி இதெல்லாம் வந்து டென்ட்ரில், அதோட டென்ட்ரிலாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம் லீஃப் வந்து. ஸோ அதுதான் இங்கே வந்து டென்ட்ரில் வந்து லீஃப் வந்து டென்ட்ரிலாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஷம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பில்லோடியாக கொடுத்துருக்காங்க, லீஃப் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, அதை வந்து டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ் எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ் கொடுத்துருக்காங்க, அதோட லீஃப் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது ப்ளஸ் டைஜஷன் பண்ணுற ஒர்க் எல்லாமே இது பண்ணும் நெப்பந்தஸ் பிளான்ட். ஆல்ரெடி யூ நோ தட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ், என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் சி மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், செகண்ட் ஒன் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ். நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி அபவுட் ஒன் பை ஒன். ஓகே, இன் திஸ் டாபிக்ஸ் ஓவர், நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.